அடிப்படை சைவ சித்தாந்தம் நம்ம சிந்திக்கிறோம். போன வகுப்புல தர்க்க மதம், சாங்கியம், மீமாம்சை, ஏகான்மவாதம் அதில் பார்த்தோம். ஏகான்மவாதிகளும் சாங்கியர்களும் சொல்ற பொழுது அவங்க மூன்று குணம் வடிவாக உள்ள மாயை அதிலிருந்து நீங்கணும்ன்றாங்க. ஏகான்மவாதிகளா இருந்தாலும் சரி, சாங்கியரா இருந்தாலும் மூன்று குணம் வடிவாக இருக்கிற மாயன்றார். பிரகிருதி மாயை நாம சொல்றோம். அந்த மூன்று குணமுடைய மாயிருந்து தன்னை வேறாக எண்ண வேண்டும். அதனால மாயாகாரியங்கள் இருந்து அந்த கருவிகளிலிருந்து நாம் நீங்கினால் அதுவே முத்தின்றார். சாங்கியர்கள் அந்த மாயாகாரியங்களை மூலப்பகுதி என்று நீங்கிடணும்னு சொல்றாங்க, முக்கோண வடிவு. ஏகான்மவாதிகள் சொல்றாங்க, அந்த கருவிகள் நீங்கி நாம் தான் கடவுள் என்று உணர வேண்டும், நாம் தான் பிரம்மம் என்று உணர வேண்டும். சாங்கியர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதனால மூலப்பகுதியா இருக்கின்ற அந்த பிரகிருதி மாய முக்குணம் அதிலிருந்து நீங்கினாலே போதும், அதுவே முக்கியம். அது இவங்க அப்படி இல்லை, நீங்கி தன்னை பிரம்மமாக உணர வேண்டும் என்பது ஏகான்மவாதம். எனவே பகுத்து உணர்வதாலே வருகின்ற முத்தி, கருவிகளையும் தன்னையும் வேறாக உணர்வதாலே வருகிற முத்தி என்பதாலே, பகுத்து உணர்வினால் வருவதாலே அதை விவேக முத்தின்றாங்க. ஏகான்மவாதிகளையும் சாங்கிய சொல்ற முத்திக்கு விவேக முத்தின்னு பெயர். பாடான முத்தின்னு சொன்னோம் இல்லையா, வைசேரிக தர்க்கங்களுக்கெல்லாம் தர்க்க மதத்துக்கு பாடான முத்தின்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் இவருடைய முத்தி இருக்கு இல்லையா, அது விவேகமுக்தி என்கிறார்கள். அதெல்லாம் நம்ம உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். ஏகான்மவாதம் என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு சும்மா ஓரளவு நாம சொல்றோம். கருவிகளை நீங்கினால் அதான் முக்தி என்பது சாக்கியர். கருவிகள் எல்லாம் மாயா காரியம், அது முக்குணம், பிரகிருதி மாய மூலப்பகுதி முக்குணம், இதெல்லாம் நீங்கணும் தான். ஏகான்மவாதிகள் நீங்கி விட்டு நான் தான் பிரம்மம் என்று உணர வேண்டும் என்றார்கள். பகுத்து உணர்கின்ற பொழுது கருவிகளையும் தன்னையும் பகுத்து உணர்கின்ற ஒன்று, தானே பிரம்மம் என்று பகுத்து உணர்ந்தால் அது விவேகம். எனவே விவேகமுக்தி என்றவர் சொல்றார். அதுக்கடுத்து யோகம் அறுத்தவர் சாங்கியம் யோகம். சாங்கியம் யோகத்தை சொல்ற பொழுது, சாங்கியம் என்பது கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மதம், யோக மதம் கடவுளை ஏற்றுக்கொள்ளுது. முதல்ல கடவுள்னு சொல்லல அவர்கள், பின்னாலே கடவுள் ஏற்றுக்கிட்டாங்க. சாங்கிய கொள்கை தான், மொத்தம் சாங்கிய கொள்கை தான் யோக மதம். யோகத்தினாலே பெருமானை அடையலாம், இறைவனை அடையலாம் என்று யோக முக்தி என்று சொல்றார். சாங்கியருடைய அதே கொள்கையை வைத்துக் கொண்டு ஒரு கொள்கையில் இவர்கள் மாறுபடுகிறார்கள், தெய்வ கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். முதல் காலங்களில் அதிர்ஷ்டம்னு சொன்னாங்களாம், தெய்வம்னு சொல்லாம அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க, பின்னால அது தெய்வம்னு ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப நாம சொல்ற மாதிரிலாம் இந்த அதிர்ஷ்டம், தெய்வம், பரம்பொருள் அதெல்லாம் அவங்க சொல்றது கிடையாது. பொதுவாக ஒரு ஏதோ ஒரு கடவுள், ஏதோ ஒரு தெய்வம், அதை வைத்து நீங்க நோங்க போக வேண்டும். யோகிகளா இருக்கின்றவங்களும் எதை ஒன்றாலும் செய்யலான்றாங்க இல்லையா, ஒரு விளக்கை பார்த்து நீங்க யோகம் செய்யலாம், தியானம் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு புள்ளியை பார்த்து கூட நீங்க செய்யலாம்னு சொல்றாங்க இல்லையா. அதனால அவங்களுக்கு நாம் சொல்லுகின்ற கடவுள் இலக்கணம், கடவுள் கொள்கை எல்லாம் அவர்களுக்கு அது உடன்பாடு இல்லை. நாம் தனியா சொல்றோம், ஆனா அவங்க என்ன பண்றாங்க, யோகத்திலேயே நீங்கள் யோக சாதனையினாலே அனிமாதி சித்திகள்ன்றாங்க பாருங்க, அனிமாலகியமா கரிமான்னு, அந்த அட்டமா சித்திகளை பெறுதலே முக்கியம்ட்டாங்க. வேற அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஒரு மனிதனாக பிறக்கின்றவன் சித்திகளை எல்லாம் பெற்றால் அதுதான் முக்கியம்ட்டாங்க. நாம சித்தி வேறு முத்தி வேறுன்றோம், அவங்க சித்தியே முக்கியம்ட்டாங்க. சித்தி வேறுதான், முத்தி வேறுதான். சித்திகள் எல்லாம் உலகப்பயனுக்காக உள்ளது. உலகப்பயில சில ஆற்றல் உண்டு செய்யலானே, அது சித்தி. இப்ப காயசித்தின்னு சொல்றோம், நீண்ட நாட்கள் இருக்கலாம் காயசித்தின்னு. அது போல சில சித்திகளை பெறலாம், அதுதான் முக்கியம்ட்டாங்க. அஷ்ட யோகா யோகத்தினாலே, யோக சாதனையினாலே பல வகையான சித்திகளை பெறுதல்னா, தாய் மாணவர் இப்படி எவ்வளோ பல சித்திகள்லாம் நீங்க பெறலாம். அவர் சொல்ற தன்னிகரில் சித்தி பெறலாம், பல வகையா உங்களை யாருக்கு நிகரில்லாமல் சித்தி பெறலாம். ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவுன்னு, அதெல்லாம் பண்ணலாம், நீங்க மனசை அடக்க முடியுமா உங்களால என்று அவர் கேட்கிறார். அதனால யோகிகள்
யோக சாதனையினாலே, அதாவது அவங்க சொல்ற இயமம் இயமம் தாரணை பிரத்யாகாரம்னு சொல்றாங்க, எல்லாவற்றையும் சேர்த்து கடைசியில் ஒரு முக்தி அடைகிறாங்கள சித்தி, அதுதான் அவர்கள் முக்தி என்றார்கள். அது நமக்கெல்லாம் சொர்க்க முக்தி போல, சொர்க்கத்தை அடைந்தால் என்ன என்பமோ அதுதான் அவர்களுக்கு, அது இங்கேயே சொர்க்கத்தை அடைகிறார்கள் என்று யோக மரத்தோட முக்தி சித்தி முக்தி. யோக சாதனையினால் அட்ட சித்திகளை பெற்றிருந்தால் அதுதான் முக்தி, நமக்கு அது உடன்பாடில்லை. சித்தி என்பதே கூடாதுன்னு வேற சொல்றோம், சித்தியை அதிகமாக வச்சுக்கோலை, அது நம்ம வந்து இழுத்து போயிடும் வேற இடம், கடவுள் கொள்கையிலிருந்து அது கடவுள் பற்றிருந்து மாற்றி விடும் அது நம்ம, எனவே அங்கே நின்றுடாதுன்ற. அதாவது பாதி கிணறு தாண்டான்னு ஒருத்தர் சொல்லுவானுங்க கதை, பாதி கிணறு தாண்டா கூட பரவாயில்ல, முக்கா கிணறு தாண்ட கூடாதுவாங்க, பாதி கிணறு தாண்டா ஏதாவது தண்ணியில் விழுந்துவான் ஏதாவது காப்பாற்றலாம், முக்கா கிணறு தாண்டா பாறையில் மோதி அடிபடும் இறப்பான். அதுபோல் சித்தி என்பது முக்கா கிணறு தாண்டற மாதிரி, எனவே சித்தி கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். சித்தி வரும், உங்களுக்கு சித்தி கிடைக்கும், ஆனால் அந்த சித்திகளால் நீங்கள் பலன் கிடையாது, அப்படியே நீங்கள் உலகப் பயனை பெற வேண்டாம், அதை மறந்து நீங்கள் மேலாக உத்தின்பத்தை பெற வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். எனவே யோக மத மரத்தினுடைய சித்தி அது முத்தி, சித்தி முத்தின்னு சொல்லணும், அது அவர்களுக்குரிய. அதுக்கு அடுத்தது பாஞ்சராத்திரம், வைஷ்ணவர்கள், வைஷ்ணவர்களுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க, சுத்த தத்துவம் என்று வாசுதேவனை சொல்கிறாங்க. வாசுதேவனை சொல்லுகிற பொழுதே பரவாசுதேவன் என்று ஒன்று சொல்கிறாங்க, எப்படி நாம் பரசிவம்னு சொல்கிறோமோ அதுபோல் வைஷ்ணவர்கள் அர்ச்சாவதாரம் சொல்வாங்க, அர்ச்சாவதாரம் வேறு, வியூகம் சொல்வாங்க, விபவம் என்றெல்லாம் மூணா சொல்வாங்க அவங்க. அதெல்லாம் கடந்திருப்பவன் பரவாசுதேவன், அவன் மாறுபாடு அடையாதவன் பரவாசு, அவன் தான் முத்திக்கு உரியவன், அங்கே போய் அடைய வேண்டும் என்று பரவாசுதேவன் சொல்கிறாங்க. அவனுடைய குணம் என்ன என்றால் சுத்த தத்துவம்ன்றாங்க, சாத்வீகமா இருக்கிறாங்க இல்லையா, சாத்வீகம் அல்ல, அவன் சுத்தமா இருக்கிறான், சுத்தமாக போல சுத்த தத்துவத்தில் இருக்கிறான். சாத்வீக ராஜேந்திர தாமசம் என்ற மூன்று குணங்களை நீங்கி சுத்தமா இருக்கிறான். நாம சொல்றதுதான் சொல்றாங்க, வேற மாதிரி சொல்றாங்க. நான் மூன்று குணங்களை நீங்கி எட்டு குணம் நாம சொல்றோம், கிறிஸ்தவர்கள் மூன்று குணம் நீங்கி சுத்த தத்துவம் சொல்றாங்க. சுத்த தத்துவம்ன்றது நமக்கு சிவ தத்துவம் தான், நமக்கு சுத்த தத்துவம், சுத்த தத்துவத்தில் இருக்கிறவன் பரவாசுதேவன், அவரை நீங்கள் வழிபட்டு சென்றால் ஒளி உடம்பு பெறலாம், ஒளி உடம்பு பெறலாம்ன்றாங்க. பரமபரமம் அவங்க இருக்கிறதும் பரமபரம் வைகுந்தம், வைகுந்தத்திலே பரமபரத்திலே ஒளி உடம்பு பெறலாம், அழியாமல் இருக்கலாம், அதுதான் முக்தின்றாங்க. பஞ்சராத்திரம் என்ற வைஷ்ணவர்கள் முக்குடங்கள் நீங்கி சுத்த தத்துவமாக இருப்பவன் பரவாசுதேவன், அவனை முறையாக வழிபடு, முறையாக வழிபட்டால் ஒளி உடம்பு பெறலாம். எப்படி ஒளி உடம்பு? பரவாசுதேவனுக்கு ஒளி உடம்பு, பரவாசுதேவனுக்கு ஒளி உடம்பு இருப்பதாலே அவனோடு ஒப்ப ஆன்மாக்களும் ஒளி உடம்பு பெற்று அங்கே இருக்கும், பரமபரத்திலே அழிவில்லாமல் இருக்கும்றார். இந்த இடத்தை கொஞ்சம் நினைவு கொள்ளுங்க, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, பரமபதம் பெருமான் சுத்த தத்துவம், பரவாசுதேவன் இருப்பது சுத்த தத்துவம், அவனுக்கு இருப்பது ஒளி உடம்பு. இதேதான் ஆன்மாவுக்கு நீங்க சென்றீங்களா, சுத்த தத்துவத்துக்கு போவீங்க, பரவாசுதேவனை அடைந்து பரமபதம் அடைவீங்க, அவனைப் போலவே ஒளி உடம்பு பெறுவீங்க. இதுதான் வைஷ்ணவத்தினுடைய முத்தி நிலை. ஏன் சொல்றேன்னா, நம்ம திருக்குறள் படிக்கிறோம், திருக்குறள்ல பின்னால வரப்போது நான் அங்கேயும் சொல்லலாம், மற்றும் தொடர்பாடு இவன்களோ பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகைந்தார், உடம்பே இருக்கக்கூடாது ஆயிப்போச்சு, ஒளி உடம்பு இருக்கலாம்னு ஆயிப்போச்சு, ஒளி உடம்பு பரிமேழகருக்கு சமயச்சார்புல அந்த உரை எழுதுற பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதுவது பல தடங்கள் வருது. ஏன்னா வள்ளுவர் பாஞ்சராத்திரத்துக்கு எதிராக சொல்றாரு, தத்துவத்திற்கு எதிராக சொல்றார், புராணத்துக்கு எதிராக சொல்றார், ஆனா அவரால் அதெல்லாம் சமாளிக்கிறார், திருவள்ளுவர் பரிமேலகர் சமாளிக்கிறார். இப்போ ஒளி உடம்புன்னு, அப்ப உடம்பு என்பது இருக்குது இல்லையா, அது ஒளியா இருக்கட்டும் அல்ல ஒளி இல்லாமல் இருக்கட்டும், திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டார், உடம்பு மிகை, உடம்பு இருக்கக்கூடாதுன்ட்டார். இவங்க என்ன பண்றாங்க, பரவாசு தேவனுக்கே ஒளி உடம்பு உண்டுட்டாங்க. பரவாசு தேவனுக்கே ஒளி உடம்புன்னா
நாம் என்ன சொல்றோம், அந்த ஒளி உடம்பை கடந்தவன், நீ சொல்ற அந்த உடம்பையெல்லாம் கடந்த உடம்புனே சொல்லாதன்றோம். நாம் உடம்பு சொன்னால் அது உயிர்களுக்குரியது, ஆன்மாக்களுக்குரியது. இவங்க அதை கொஞ்சம் மாற்றி ஒளி உடம்பு, அப்ப இது இருள் உடம்புன்னு வச்சுக்கணும். நமக்கு இருக்கிறதுலாம் இருள் உடம்பு, அவருக்கு இருக்கிறது ஒளி உடம்புன்னு வச்சுக்கணும். அவர் சொல்லபடி பார்த்தா பரவாசு தேவனுக்கு இருப்பது இருள் ஒளி உடம்பு, ஆன்மாக்களுக்கு இருப்பது இருள் உடம்புன்னு வச்சுக்கணும். அந்த கான்செப்டே சரியா இல்லை, இருள் உடம்புன்றதே பொருத்தமா இல்லை நமக்கு. அப்ப ஒளி உடம்பு அதனால பெருமை எடுக்கிற அந்த குழந்தைக்கு என்ன எழுதுறாரு, மற்றும் தொடர்பாரியவர்களோடு உடம்பு என்று சொன்னதால் அருவுடம்பும் பருவுடம்பும் கொல்லப்படும். அப்படி எழுதிட்டார், அருவுடம்பு பருவுடம்பு ரெண்டும் கொல்லப்படும் பொதுவாக போயிட்டார். ஒளி உடம்பு பற்றி சொல்லியிருக்கணும் இல்லையா அவரு, ஒளி உடம்பும் கொல்லப்படும் சொல்ல அவர் சொன்னார். சொல்ல அருவுடம்பு, அருவுடம்பு சூக்கும் தேகம், நாம சொல்ல சூக்கும் தேகம். அதுக்கு விளக்கம் எழுதுறாரு, சூக்கும் தேகம்னா என்னன்னு விளக்கம் எழுத போறாரு. அங்க நாம பாக்கலாம் அதை, சூக்கும தேகம் என்றால் என்ன அங்க விளக்கம் கொடுக்குறாரு. பரு உடம்புக்கு தூள உடம்புக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம் நமக்கு தெரிகின்றது. ஒளியுடம்புன்னு உங்க பாஞ்சாயத்தில் சொல்றாங்களே அங்க எழுதணும் இல்லையா, இதனால் ஒளியுடம்பும் மிகைன்னு சொல்லணும். அங்க சொல்லவே அதை விட்டார், தான் விட்டார். பருவுடம்பு அருவுடம்பு கொல்லப்படும் சொல்லிட்டாரு, தவிர தாம் கொள்ளுகின்ற தம்முடைய மதம் கொள்ளுகின்ற ஒளி உடம்பை பற்றி அங்கே ஒன்றும் பேசலை, பேசாமல் இருக்கிறார். நான் அதுக்காக சொல்றேன். அதனால இங்கே பாஞ்சராத்திரம் உத்தி என்றால் ஒளி உடம்பு என்று சொல்லி, அந்த முத்தி உடம்பிலே உடம்பு இந்த உடம்பு அழியாமல் இருக்குட்டாங்க, அது வேற. ஒளி உடம்பு அழியாதுன்ட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், சூக்கும் உடம்பு அழியாதுன்னு சொல்றோம். அது கூட எது வரையில், கூடிக்காலம் வரையில். அந்த உயிருக்கு முடிந்து பதவி பெருமான் திருவடி அடைஞ்சு விட்டால் அந்த சூக்கு உடம்பு போயிடும். அதுவரை சூக்க உடம்பு இருக்கும் நம்ம சொல்றோம், வினையினால இருக்கும் நம்ம சொல்றோம். இங்க முத்தியிலே பரமபதம் ஒளி உடம்பு, அது அழியாமல் இருக்கும் அதுதான் என்ற, அழியாமல் இருக்கும் என்றால் அந்த முத்திக்கு என்ன, விக்கிரக முத்தின்னு பேர். விக்கிரகம் என்றால் வடிவம் அர்த்தம், வடிவத்தை வைத்துக் கொண்டிருக்கிற உயிருக்கெல்லாம் ஒரு வடிவம். எனவே விக்கிரக நித்த முத்தி, விக்கிரகத்து உடம்போடு ஒளி உடம்போடு எப்பொழுதும் இருக்கின்ற முத்தி அப்படின்னா, இது அவங்க சொல்ற முத்தி. பரமபதம் அல்லது வைகுந்தம் என்று ஒரு இடம் சொல்றாங்க. நாம என்ன பண்றோம், சத்தியலோகம் என்பது பிரம்மனுக்குரியது, அயனுக்குரியது. அதற்கு மேல் உள்ளது, அதற்கு மேல் உள்ளது மாயோன் உலகம், மாயோன் உலகம் திருமாலுக்கு உள்ளது. அதை என்ன சொல்ல, பிரகிருதிக்கு மேல் கிடையாது, அவங்களுக்கு போனம் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை வைஷ்ணவனு பிரகிருதி தான், மூலப்பகுதி தான், பிரகிருதியே வாசுதேவன் தான். அப்ப எங்க வைகுந்தம் இருக்குன்னா, நாம் சொல்லுகின்ற மூலப்பகுதின்னு சொல்ற பாருங்க, அங்கதான் வைகுந்தம். அந்த மூன்று குணங்கள் நீங்க இடம்தான் வைகுந்தம், அதுதான் அவங்களுக்கு உத்திஸ்தானம். அதனால் பிரகிருதிக்கு மேல் பூவனம் இல்லாததால் அதற்கு கீழ் உள்ள தத்துவ பூவனங்கள் தான் முத்தி. கீழே இருக்கின்ற அவங்க சொல்லிட்டே வருவாங்க, இதிலிருந்து போய் இதிலிருந்து போய் கடைசியில் மூலப்பகுதிக்கு போய் பிரகிருதியை அடைந்தால் அதுதான் முத்தி என்பது அவனுக்கு கொள்கை. ஆனால் அவங்க அப்படி பிரகிருதியிலும் சொல்ல மாட்டாங்க, பிரகிருதியே வாசுதேவன், வாசுதேவனே பிரகிருதி என்று அங்கே வாசுதேவனிடத்திலே போய் இந்த உயிர் ஒளி உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்வதாலே அது விக்கிரக நித்த முத்தி. ஆனா இதுவரையில் நம்ம பார்த்ததுல யோகாயுதம் சமணம் பௌத்தம் அது புறப்புற சமய முத்தி. அதுக்கப்புறம் பார்த்தது தர்க்கம் சாங்கியம் மீமாம்சகர் யோகம் ஏகாண்மவாதிகள் பாஞ்சராத்திரம் இவை புறச்சமயம். அப்போ புறம் புறப்புறம் புறம் என்று இரு சமய இரு திறத்தினுடைய சமயங்களுடைய முத்தி பயிரை முத்தி என்ன என்று பார்த்துட்டோம். இது இவர்களுக்கு பாஞ்சராத்திரம் எது பாவத்தினுடைய புண்ணியத்தினுடைய பயன்தான் முத்தி. அங்க பாவத்தினுடைய பயன் இது என்றால் லோகாயுதனுக்கு சொன்ன மாதிரி தான், அவர்கள் நரகத்தில் அடைவார்கள் சொன்னாங்க இல்லையா, நாம சொல்றோம் இல்லையா, அதே தான் இவர்களுக்கும் நரகம் அவர்களுக்கு உண்டு. பாஞ்சராத்திரிகளுக்கும் நரகம் பாவத்தின் பயனாக நரகம் உண்டு. லோகாயுதர் சொல்வது லோகாயுதருக்கு சொல்வது போல புண்ணிய பயனாக இவர்கள் சொல்றது விக்கிரக நித்த முத்தி என்று. பரமபரத்திலே பரவாசுதாவினுடைய ஒளி உடம்பை ஆன்மாக்கள் பெற்று அங்கே அழியாமல் இருப்பது என்பதாலே பிரகிருதிக்கு மேல் மாயா மாயவனுடைய உலகம் கிடையாது. நாம் சொல்ற அசுத்த தத்துவம் சுத்த தத்துவம் என்பதெல்லாம் அவருக்கு கிடையாது. எனவே பிரகிருதிக்கு கீழே உள்ள புவனங்கள் தான் அவர்களுக்கு முத்திஸ்தானமே தவிர அதுக்கு மேல் முத்திஸ்தானம் கிடையாது என்பதுதான் பாஞ்சராத்தினுடைய முடிந்த பயனாக வைகுந்தம் பரமபதம். அந்த பரமபதத்தில் தான் அந்த உயிர் ஒளியுடம்போடு
வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த புத்தியினுடைய பாஞ்சராத்திரம் சொல்லுகின்ற புத்தி. அதனால் இதுவரை நம்ம புறப்புறம் புறச்சமயம் பார்த்தோம், இனி அகப்புறச்சமயம் அகச்சமயம் என்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்முடைய சித்தாந்த முக்தி என்று நாம் போகணும். அகப்புறச்சமயத்தில் மாவிரதம் காபாலம் எல்லாம் இருக்குது, அகச்சமயம் நமக்கு பாடான வாதம் வேதவாதமாக இருக்குது. அதை அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்கணும், நாளைக்கு நமக்கு வகுப்பு இல்லை. ஆனால் அடுத்த வாரம் நமக்கு அகப்புறச்சமயனுடைய முக்தியை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் அகச்சமய முக்தியை நாம் சந்திக்கலாம்னு பார்க்குறேன். இன்றைக்கு ஏகான்ம வாரம் சாங்கிய வாரத்தை குறிப்பாக சொன்னோம், யோக மரத்தினுடைய முக்தியை நாம் சொல்லியிருக்கிறோம், பாஞ்சராத்திரியுடைய முக்தி ஸ்தானம் எது என்று நாம் சொல்லியிருக்கிறோம், திருவள்ளுவர் இதெல்லாம் மறுக்கிறா இல்லையா, மற்றும் தொடர்பாடு எவன்கொலோ என்ற அந்த பாட்டினாலே பாஞ்சராத்திரத்தை மறுக்கிறார். பொதுவாக அங்கே தெரியாது, பார்த்தா உடம்பு மிகை எந்த உடம்பும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அது சித்தாந்த முக்தி தானே தவிர வைஷ்ணவ முக்தியாக கூட அவர் சொல்லுவேன். அதனால உடம்பு என்று சொன்னால் ஒளி உடம்பும் உடம்பு தான் நமக்கு, அது அவனும் ஒளி உடம்பு பெருசா எடுத்துக்கிறாங்க, தத்துவத்தில் சுத்த தத்துவம் பெருசா எடுத்துக்கிறாங்க வைஷ்ணவர்கள். நம்ம தத்துவம் என்று சொன்னாலே அது மாயா காரியம் சொல்றோம், அதை சுத்த தத்துவம் எடுத்துட்டாங்க, அதை ஏன் அப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுது. தத்துவன்றதுக்கு அவன் அர்த்தம் அர்த்தமே வேறா சொல்றாங்க அவன். அப்புறம் பரமபதம் என்று சொன்னால் அது அதுதான் பிரகிருதி, பிரகிருதி தான் பரமபதம் வைகுந்தம் என்றும், உடம்பு என்றால் ஆன்மாக்களுக்கு உடம்பு ஒளி உடம்பு வரும் என்று சொல்றாங்க. இப்போ இங்க இந்த இடமே பாருங்க, முற்றிலே நீங்க பார்த்தீங்கன்னா வைஷ்ணவத்துக்கு சைவத்திற்கு எவ்வளவு வேறுபாடு பாருங்க. சுத்த தத்துவம்ன்றாங்க முதல்ல, அதுவே நமக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் அங்கதான் பரமபதம், அங்கதான் வைகுந்தம்ன்றாங்க. அப்புறம் ஆன்மாக்களுக்கு ஒளி உடம்பு வரும்ன்றாங்க, பரவாசுதேவன் ஒளி உடம்போடு இருக்கிறான்றாங்க. விக்கிரகத்தோடு இருப்பதுதான் முத்தி என்று, விக்கிரக நித்த முத்தி என்று சொல்றதுக்கு இதுல எதுவும் நமக்கு உடன்பாடு கிடையாது. உடம்பும் இருக்கக்கூடாது முத்தியில, தத்துவங்களும் இருக்கக்கூடாது. அது சுத்தமா இருந்தாலும் சரி அசுத்தமா இருந்தாலும் தத்துவங்கள் இருக்கக்கூடாது, உடம்பு இருக்கக்கூடாது, தத்துவங்கள் இருக்கக்கூடாது. அதற்கடுத்து மேலாக இருக்கின்ற பரம் என்பது இந்த மூலப்பகுதியெல்லாம் கடந்தது, மூலப்பகுதியா இருந்தாலும் சரி அதுவும் மாயைதானே, மாயகாரி, அதெல்லாம் கடந்தது என்று நாம சொல்றோம். இந்த ஒரு முத்தி விஷயத்திலேயே வைஷ்ணவர்கள் இவ்வளவு வேறுபடுறாங்க, பாஞ்சராத்திரிகள் சைவத்தோடு இவ்வளவு வேறுபடுறாங்க. இன்னும் பல வகையிலே தத்துவத்தில் அவர்கள் வேறுபடுகிறார்கள், சோத்திர முறையில் அவர்கள் வேறுபடுகிறார்கள் பார்க்கிறோம். அதனால நான் இன்றைக்கு பார்த்து பாஞ்சராத்திர முத்தி ஏன் பாஞ்சராத்திரத்தை புரட்சமயமா சொன்னா, ஏகானவாதிகள் சாக்கியர்கள் தெற்கு மீமாம்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இவரும் சொல்றான். எனவே பாஞ்சராத்திரம் சொல்றதுனால அவர்களை புரட்சமயத்தில் வைத்து நாம் மறுத்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்யலாம். அடுத்த வகுப்புல நாம அந்த அகப்புரட்சமயம் அகச்சமயம்